உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். தமிழில் பார்த்துருப்பீங்க, முதல்ல கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா? ஸோ இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்பாகவே கிரேக்க ஞானிகள், நிறைய ஞானிகள் வந்து இந்த கொஸ்டினை எழுப்பினார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அப்போத்துலேருந்தே இதுக்கு விடை காண முடியாமல், இன்றைக்கு வரைக்கும் விடை காண முடியாமல் அது ஒரே ஒரு குழப்பத்திலே இருந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோழி வந்துச்சுன்னு சொன்னாங்க, அப்போது முட்டை எங்கே இருந்தது? கோழி வரானா அதுக்கு ஒரு முட்டை இருந்துருக்கணும்ல. சரி, அப்போ முட்டை முதல்ல வந்துச்சுன்னு சொன்னோம்னா அப்போ அந்த முட்டை போகிறதுக்கு ஒரு கோழி இருந்துருக்கணும்ல. அப்போ கோழி தான் முதல்ல வந்துருக்கணும். சரி, இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ கோழி வந்துச்சு முட்டை வந்துச்சுன்னு நம்ம மட்டும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இப்போது ரீசெண்டாக அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னென்னா, முதல்ல கோழி தான் இருந்திருக்கணும். என்னென்னா, அந்த முட்டை உருவாவதற்கான OV17 என்று சொல்லப்படுகிற ஒரு ப்ரோட்டீன் அந்த கோழியினுடைய ஓவரியில் இருக்குது. அது இருந்தால் தான் முட்டை உருவாவதற்கு அது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக தான், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் தான் அதை கண்டுபிடிச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாவது கோழி தான் இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் முட்டை உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2000 வருஷமாக இருந்த ஒரு கேள்வி, எல்லாருக்கும் ஒரு விடை இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, ஆனால் இதை கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்பாகவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 1:20-22. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். ஸோ பறக்கும் பறவைகளையும் தேவன் இந்த இடத்துல உண்டாக்குனதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல 5வது நாளாக கடவுள் பறவைகளை என்ன பண்ணுறது, படைக்கிறார். ஸோ எந்த இடத்துலையும் இவர் அவர் முட்டைகளை படைக்கலை, அவர் குஞ்சுகளை படைக்கலை. அவர் படைக்கும் போதே பறவைகளாக தான் படைத்தார். அவைகள் தான் இனப்பெருக்க செய்து முட்டை காக்கும்படியாக அது நடந்து கொண்டது. அதே போல் மனுஷனை உண்டாக்கும் பொழுதும் ஆதாமியவால் ஒரு வாலிபனாக தான் கத்தர் உண்டாக்குனார். ஒரு குழந்தையாக உருவாக்கலை, ஒரு வாலிபனாக உருவாக்குனதுக்கப்புறம் தான் காயினாவில் குழந்தையாக பிறக்கிறார், குழந்தையிலேருந்து வளர்ந்தார். ஸோ ஆதாமியவால் அவங்க வந்து ஒரு வாலிபராக தான் இருந்தார். ஸோ இவ்வளோ நாட்கள் இருந்த ஒரு கேள்விக்கு நம்ம வேதாகமத்திலே 4000 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது, அதுக்கான பதில் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு தெளிவுன்றதுக்காக ஏற்படுத்தின அந்த கொஸ்டின் 1000 வருஷங்களாக பலருக்கு இது ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஆனால் அதுக்கான தெளிவான பதில் நம்ம வேதாகமத்தில் இருக்காங்க. கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. டேக் கேர், பை பை, காட் பிளெஸ் யூ.